ஹாய் விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான இரண்டு அதிரடி அறிவிப்புகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சற்று முன் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிரடி அறிவிப்புகள் அறிவிச்சிருக்காங்க. மக்கள் அனைவருமே பயனடைவு வகையில் அமைஞ்சிருக்குங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா பேருந்துகளில் 40% கட்டண குறைப்புன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்படாத விவசாய கடன் விவரங்களை கேட்டு கூட்டுறவுத்துறை வந்து ஒரு அதிரடி அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது 2016 தள்ளுபடி செய்யப்படாத விவசாயிகளுடைய கடன் விவரங்களை கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பற்றி நம்ம பார்த்துடலாம் வாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2016 நிலுவையில் இருந்து தள்ளுபடி செய்யப்படாத கடன்களை விவரங்களை உடனடியாக அனுப்ப அனைத்து மண்டல பதிவாளர்களுக்கும் கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. அசல் வட்டி, அபராத வட்டி, இதர செலவுகளின் விவரங்களை முழுமையாக அனுப்பி வைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா 2016 வந்து வாங்கப்பட்ட விவசாயிகளுடைய கடன் விவரங்களை வந்து அனுப்பி வைக்குமாறு கூட்டுறவுத்துறை வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அசல் வட்டி, அபராத வட்டி, ஸோ அனைத்துமே வந்து இருக்கும் வகையில் அந்த விவரங்களுடைய பட்டியல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேருந்துகளில் 40% கட்டணம் குறைப்பு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ வாங்க பார்த்துடலாம். இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம் உள்ள 9 நகரங்களில் மின்சார பேருந்துகளை இயக்க எனர்ஜி எஃபிஷியன்சி நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி சென்னை மற்றும் மும்பை உள்ளிட்ட 9 நகரங்களில் மின்சார பேருந்துகள் இயக்கப்படும். தமிழகத்தில் தமிழக அரசுடன் இணைந்து இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதில் பெட்ரோல் மற்றும் டீசலை விட செலவு 30-40% குறையும். இந்த பேருந்துகளை இயக்கப்பட்டால் பேருந்து கட்டணம் குறைத்துக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பு பொதுமக்களின் மத்தியில் மகிழ்ச்சி தரும் செய்தியாக அமைந்துள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் பேருந்து வந்து இயக்குவதன் காரணமாக செலவு வந்து 30-40% குறைவதனால் பேருந்துடைய கட்டணம் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.